அப்பா எப்படி நட்டு உடையுது? இதே மாதிரி நமக்கு போனா நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? இந்த இன்ஸ்டால உடம்புல நட்டு உடைக்கிற மாதிரி மசாஜ் பண்ற மாதிரி தான் வீடியோ பார்த்தேன். அதான் அந்த மாதிரி எனக்கு பண்ண நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமே. ஆமா சங்கிதா, இந்த மசாஜ் எல்லாம் பண்றாங்களே அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா? புரலி, உனக்கு சிம்பிளா சொல்லட்டுமா? ஆயுர்வேத மருத்துவத்துல மசாஜ்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். இந்த மசாஜ்ங்கிறது மசில்ஸ் அழுத்தி நீவி விடுற ஒரு ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த மசாஜ்ல சாஃப்ட் மசாஜ்ல இருந்து ஹார்ட் மசாஜ்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுலயுமே ஸ்வீடிஷ் மசாஜ், டிப் மசாஜ், ட்ரிகர் பாயிண்ட் மசாஜ், ஸ்போர்ட்ஸ் மசாஜ்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. பாடி மசாஜ்ல என்னமா டைப்ஸ் இருக்கு? எல்லாமே ஒண்ணுதானே? எல்லாமே பாடி மசாஜ் தான். ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. அப்படி என்ன பர்பஸ்? பாடிய ரிலாக்ஸ் ஆக்கி ரிஃப்ரெஷா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்வீடிஷ் மசாஜ் ட்ரை பண்ணலாம். இந்த அடிபட்டவங்களுக்கு எல்லாம் ஜாயின் மசில்ஸ்ல எல்லாம் பெயின் இருக்கும், சோ அவங்க டிப் மசாஜ் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மசாஜ், அப்புறம் இறுக்கமா இருக்கிற மசில்ஸ் ஃப்ரீ ஆக்குறதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் மசாஜ்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. ஃபீவர் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், தொற்று நோய் இருக்கிறவங்க, நரம்பியல் பிரச்சனை இருக்கிறவங்க, காயம் புண்ணு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் மசாஜ் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. இப்படி மசாஜ் பண்றதுல ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? இல்லாம இருக்குமா? இந்த பாடி பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாம தப்பா மசாஜ் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால முறையா மசாஜ் தெரிஞ்சவங்க கிட்டதான் போகணும். அது மட்டும் இல்லாம அவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க இதெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நிறைய டூப்ளிகேட் மசாஜ் சென்டர் எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் மாட்டிக்கிட்டா நமக்கு அவங்க சரியா மசாஜ் பண்ணிருக்காங்களா இல்லன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி. இப்ப ப்ராப்பரா மசாஜ் பண்ணாங்கன்னா நமக்கு பாடி பெயினே இருக்காது. ஒருவேளை மசாஜுக்கு அப்புறம் உனக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லது. இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா விசாரிச்சுட்டு மசாஜுக்கு போகணும். எல்லாமே ஓகே, இருந்தாலும் ஒரே ஒரு டவுட், நமக்கு நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாமா? ஆஹா, பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்மளே ப்ரெஷர் கொடுக்கும்போது சரியான அளவில் கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஓவரா ப்ரெஷர் கொடுத்தா நம்மளை நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்றோமோ அந்த பெனிஃபிட் கூட கிடைக்காம போயிடும். அதனால நமக்கு நம்மளே மசாஜ் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. அது எப்படி? இப்போ நம்ம அடுத்து எங்க டச் பண்ண போறோம், எப்படி டச் பண்ண போறோம்னு நம்ம மூளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். மூளைக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகாமலே போயிடும். புரியலடா. இப்போ சடனா ஒருத்தங்க வந்து உன் வயித்துல தொட்டா உனக்கு கிச்சு கிச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே இது நீயே தொட்டனா உனக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா உன் மூளைக்கு முன்னாடியே அது தெரியும். சரியா சுந்திதா, நீ சொன்ன எல்லா டீட்டெயிலுமே நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிக்க போறேன். நீங்களும் மறக்காம நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க.